ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோபர்மேன் ட்ரைனிங். ஸோ பேசிக்காக டோபர்மேன்ஸுன்னு இல்லை, எல்லா டாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்படி என்னோடய டோபர்மேனுக்கு வந்து பால் ட்ரைனிங் கொடுக்குறேன் அண்ட் எவ்வளோ நேரம் கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ பேசிக்காக நாங்கள் நைட்டில் தான் ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு வருது மேக்கை, ஏன்னா ஈவினிங் டைமில் அண்ட் மார்னிங் டைமில் சின்ன பசங்க எல்லோரும் இங்கே கீழே விளையாடிட்டு இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில். அதனால் அவனை நான் இங்கே கூப்பிட்டு வந்து விளையாட வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நாங்கள் நைட்டில் கொண்டு வரோம் அவனை. ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்துட்டு ஸோ ட்ரைனிங்கில் தான் இருப்பான் அவன். ஸோ அவன் எனக்கு அந்த பால்னா அவ்வளோ பிடிக்கும், அந்த பாலை கொஞ்சம் கூட விடவே மாட்டான். அண்ட் இந்த பால் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அவன் பால் பிக்கப் பண்ணிட்டான், வாயில் எடுத்துட்டான் அப்படின்னா நாங்கள் அதை வந்து கையில் தான் எடுக்கணும். பட் அதை கையில் எடுக்கிறதுக்கு அவன் வந்து எங்களை விடவே மாட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பால் கேச்சர்னு பால் த்ரோவர்னு ஒரு ஸ்டிக் வந்து ஒன்று அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ மேக் வந்து எப்படி பால் வந்து கேட்ச் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருண்ணா. அங்கே என்ன இருக்கு? Drop, drop, Mac drop, Mac
drop the ball.